வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை ரிலேட்டடான மூன்று முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் விண்ணப்பிக்கலையோ அவங்க புதுசாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் கடிதம் மூலியமாக ஒரு இன்ப அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் ஹைலைட்டட் கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற இதுவரை விண்ணப்பிக்காதோர் மேல்முறையீடு செய்ய வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதே கால அவகாசத்தில் புதிதாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அமைச்சர் தங்கம் தென்ராஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இது வரைக்கும் விண்ணப்பிக்கலையோ அவங்கெல்லாம் வந்து புதுசாக இந்த மேல்முறையீடு கொடுக்குற வேண்டிய அந்த டைம் வந்து கொடுத்துருந்தாங்களே 30 days, அதில் வந்து நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போதைக்கு வந்து தகவலாக தான் வந்திருக்கு. ஆனால் இன்னும் வந்து அந்த இ-சேவை மையத்தில் அதுக்கான ஆப்ஷன் வந்து இன்னும் அவங்க வெளியிடலை. அவங்க வெளியிட்ட பிறகு எப்படியும் வந்து ஒரு 2 or 3 days அவங்க வந்து தகவல் சொல்லிடுவாங்க. நீங்கள் அப்போ போய் அப்ளை பண்ணிக்கோங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இவ்வளவு பயனாளிகள் என்ற இலக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 1.5 crore தான் அப்ளை பண்ணலாம், அவங்கள தான் நாங்கள் எடுக்க போகிறோம், அதுலேயும் வந்து 1 crore தான் நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எடுத்துட்டாங்க, 57 lakh பேரோட வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேரை வேணால் நாங்கள் எடுப்போம், அதில் வந்து கவுண்ட்லெஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களாம் இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். நியூவாக அப்ளை பண்ணால் நிறையா வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சிறப்பு முகாம் போடக்கூட நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் இ-சேவை மையத்தில் வந்து இன்னும் அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணலை. நான் ஓப்பன் பண்ண பிறகு நான் கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நம்ம சேனலில். யாரெல்லாம் வந்து புதுசாக விண்ணப்பிக்க தகுதியானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பேர் தான். அவங்க யார் யாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது எந்த ஒரு டேட்டாவும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு ஸ்டேட்டஸும் காமிக்காதவங்க, நீங்கள் வந்து புதுசாக விண்ணப்பிக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் விண்ணப்பமே கொடுக்கலைங்க அப்படிங்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலா ஆய்வு மூலியமாக நிராகரிக்கப்பட்டிருக்குல்ல அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேர் மட்டும்தான் இந்த நியூ ஃபார்ம் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து சம்மந்தமே இல்லாமல் காரணம், அதாவது 4-wheeler உங்ககிட்ட இல்லை ஆனால் 4-wheeler வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் காமிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மேல்முறையீடு தான் பண்ணலாம், நியூவாக ஃபார்ம் வந்து விண்ணப்பிக்க முடியாது. இன்னொரு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறாங்க. எல்லாருக்குமே வந்து கடிதம் மூலியமாக வந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்களாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த லெட்ரு வந்திருக்கோ அவங்களாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பணமே கிடைக்காதவங்களுக்கு வந்து இந்த லெட்ரு கிடச்சிச்சு அப்படின்னா வந்து இந்த லெட்டரை வச்சு கூட நீங்கள் வந்து 1000 rupees வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம், உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த லெட்ரு வந்து வந்துருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மணி ஆர்டர் மூலியமாக யாருக்கெல்லாம் பணம் வந்திருக்கோ அவங்களும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மணி ஆர்டர் மூலயமா உங்களுக்கு மணி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இது யாருக்குலாம் மணி ஆர்டரில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து பேங்க் அக்கௌண்ட் ப்ராப்ளமாக இருக்கோ, அக்கௌண்ட்டே இல்லாமல் இருக்கீங்களோ, தொலை தூரத்தில் இருக்கீங்களோ, கிராமத்தில் இருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் வந்து இந்த மணி ஆர்டர் மூலயமா பணம் அனுப்புகிறாங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து சென்ட் த்ரூ மணி ஆர்டர் அப்படின்னு வந்திருக்கும், அந்த மாதிரி வந்திருந்தால் கூட அவங்களுக்கு வந்து மணி ஆர்டர் மூலயமா பணம் வந்து சென்ட் பண்ணுறாங்க. இந்த மாதத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி மணி ஆர்டரில் வந்து உங்களுக்கு பணம் வரும். நெக்ஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதாவது எப்போ உங்களுக்கு மணி ஆர்டர் மூலயமா பணம் வருதோ அப்போவே உங்களுக்கு வீட்டில் வச்சு அவங்க வந்து அக்கௌண்ட் வந்து உங்களோட ஆதார் கைரேகையை வச்சே வந்து அவங்க யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து மணி ஆர்டர் மூலயமா பணம் வந்திருக்கோ அவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முதலமைச்சர் அவர்கள் வந்து நமக்கு தரப்போகிற அந்த கடிதத்தில் உள்ள ஹைலைட்டான ஒரு வேர்ட்ஸ் பற்றி தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது பெண்களின் உழைப்புக்கு தரப்படும் அங்கீகாரமே. இது உங்களுக்கான உதவித்தொகை அல்ல, உங்களில் ஒருவரான ஸ்டாலின் வழங்கும் உழைப்பு தொகை. ரூபாய் 1000 உரிமை தொகை பெற்ற 1.5 crore மகளிருக்கும் தனித்தனியாக முதல்வர் MK Stalin அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். அதாவது உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக வந்து கடிதம் வந்து எழுதியிருக்காங்களா. 1000 rupees யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க, யாரெல்லாம் வாங்கலை, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கடிதம் வந்து சென்ட் பண்ண போகிறாங்க. இட்ஸ் டைம் டு ஹைலைட்டட் கமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய்சிஸ் என்னோட சேலரி வந்து 18,000 lakhs. 3 இயர்ஸ் முன்னாடி வந்து IT ரிட்டர்ன் அப்ளை பண்ணியிருந்தேன். லாஸ்ட் 2 இயர்ஸ் ஜாப்லாம் இல்லை, பட் ஐடி பண்ணுற பர்சன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 2.5 lakhs உள்ள தான் இயர் இன்கம். அகைன் அப்ளை பண்ண கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
நீங்கள் ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேல்ரி அப்புறம் வந்து உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்லாம் அவங்க கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ரிஜெக்ட் பண்ண அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னோடய தாய் முதியோர் ஓய்வூதியம் பெறுகிறார். முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி எனது தங்கை 21 நிரம்பியவர், அதனால் தங்கை மீது மகளிர் உரிமைத் தொகை பெற விண்ணப்பம் போட்டேன். ஆனால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு உள்ளது. பின்பு முதலமைச்சர் அவர்கள் ஓய்வூதியம் பெறும் யாராவது தகுதியானவங்க அவங்க குடும்பத்தில் இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, ஆனால் வந்து அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ரீஅப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அமௌண்ட் கிடைக்க ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வந்த அன்னையிலேருந்து நீங்கள் 30 days நீங்கள் ரீஅப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலா ஆய்வின் ஏற்கப்படாத விண்ணப்பம் அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன்னா, புதுசாக விண்ணப்பம் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு, நீங்கள் அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிற காரணங்களால் ரிஜெக்ட் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இபி பில் பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆர் வந்து டேக்ஸ் பிரச்சனையாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது, இல்லை வந்து 21 வந்து நிரம்பாதவங்க யாராவது உங்களோட விண்ணப்பம் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிற காரணங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் அம்மாவுக்கு பென்ஷன் வருது, அதனால் என்னோடய விண்ணப்பத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அப்ளை பண்ணாதீங்க, பண்ணால் அம்மாவுக்கு வர பென்ஷன் வந்து கட்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையான்னு கேட்டிருக்காங்க. இது முற்றிலும் வந்து போய் தான், ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் வந்து ஓடிபி வாங்குகிறாங்களோ பென்ஷன் வாங்குகிறாங்களோ அவங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாராவது 21 மேலே இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ரீஅப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அமௌண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கும் அந்த பென்ஷனுக்கும் எந்த ஒரு விதமான சம்மந்தமும் இல்லை, ஏன்னா ஏற்கனவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் டச்சிங். உங்களோட கமெண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.